மக்களிடம் அதிக அளவில் இரத்த தானம் செய்வதற்கான மனநிலைமையை உருவாக்க வேண்டும் என்று இந்திய செஞ்சிலுவை சங்கத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் தலைமையேற்று உரை நிகழ்த்திய அவர் செஞ்சிலுவை சங்கத்தின் அளப்பரிய பணியை பாராட்டினார். அந்தமான் தீவில் போர்ட்பிளேர் வீர சாவர்கர் பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். 40,800 சதுர மீட்டர் பரப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த முனையம் ஆண்டுக்கு 50 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. பெரிய விமானங்களை நிறுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளதால் இதில் ஒரே நேரத்தில் 10 விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீதான அமலாக்கத்துறையின் நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுகையில், 13 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா அரசால் போடப்பட்ட பொய் வழக்கை ஆதாரமாக வைத்து இந்த சோதனையை நடத்துவதாகவும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை திசை திருப்பும் நடவடிக்கை எனவும் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் தற்போது குணமடைந்ததால் ஆம்புலன்ஸ் மூலம் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கும் வலுப்படுத்துவதற்குமான சிறந்த கூட்டணி. கடந்த 9 ஆண்டுகளில் சிறந்த திட்டங்களை நாட்டிற்கு வழங்கியுள்ளது. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைமையும் அதிகாரமும் இல்லாத சுயநல கூட்டணி. எதிர்க்கட்சிகள் கூட்டம் என்ற பெயரில் வெறும் புகைப்பட காட்சிக்காக கூடுகிறார்கள் என பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட 9 இடங்களில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளும் திமுக அமைச்சர்களும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தாதவரை நம்மால் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்றும், அனைத்து மாநில முதல்வர்கள் துணைநிலை ஆளுநர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக களமிறங்க வேண்டுமென உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். லோக் ஜனசக்தி கட்சியின் தேசிய தலைவர் சிராக் பாஸ்வான் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். டெல்லியில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் July 20 முதல் August 11 வரை நடைபெற உள்ளது. அப்போது தாக்கல் செய்யப்பட உள்ள மசோதாக்களின் தற்காலிக பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. கூட்டத்தொடரில் 21 புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன தூதரகம் சார்பில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பு நடத்துவதற்கான அகன்ற தொடுதிரை தொலைக்காட்சி வழங்கப்பட்டுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் அரசு ஆண்கள் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பு தொடுதிரையை தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற மேல மலையனூரில் அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று நள்ளிரவில் நடைபெற உள்ள ஊஞ்சல் உற்சவத்தை காண புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர்களின் 2வது ஆலோசனைக் கூட்டம் பெங்களூருவில் இன்றும் நாளையும் நடக்கிறது. 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும், தலைவர்களின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கை விரைந்து முடித்து வைக்க வேண்டும் எனவும், வழக்கு குறித்த விசாரணை அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து தற்போது திமுக அமைச்சர் பொன்முடியை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்துவதற்கும் பழிவாங்குவதற்கும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை ஆகியவற்றை பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு நாள் உருவான வரலாறு மற்றும் இந்த நாளின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள உதவும் வகையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளை முதல் 23ஆம் தேதி வரை சிறப்பு புகைப்பட கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. நாளை அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்கும் பேரணி நடைபெற உள்ளதாக
தமிழ் வளர்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. குடும்ப தலைவி ஒவ்வொருவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்க வழி செய்யும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருகிற செப்டம்பர் 15 தொடங்கப்பட உள்ளது. இந்நிலையில் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிப்பவர்களுக்கு உதவித்தொகை உடனே கிடைக்காது என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் அம்பாலா கோட்டத்தில் வெள்ள பாதிப்புகள் இன்னும் குறையாத நிலையில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் 16 ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 ரயில்கள் குறுகிய காலத்திற்கு நிறுத்தப்பட உள்ளதாகவும் வடக்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேலூர் அருகே உள்ள மேல்முனவூரில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகளை தமிழக வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இலங்கை வாழ் தமிழர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதன் சிவன் கோவிலில் வளர்ப்பு யானைகளுக்கு உணவளிக்கும் ஊட்டு விழா நடைபெற்றது. யானைகளின் உற்சாகத்திற்காகவும் ஓய்வுக்காகவும் நடத்தப்பட இவ்விழாவில் 65 யானைகள் கலந்து கொண்டன. யானைகளுக்கு பிடித்த கரும்பு, அரிசி உணவு, காய்கறி மற்றும் பழங்களை பக்தர்கள் வழங்கினர். சந்திரயான் 3 செயற்கைக்கோள் தனது 2வது சுற்றை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாகவும் நாளை மதியம் 2 முதல் 3 அடுத்த சுற்றில் நிலைநிறுத்தப்படும் எனவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 பயங்கரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். மேலும் காஷ்மீர் போலீசாருடன் இணைந்து தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பயங்கரவாதிகளுக்கு உதவியாக இருந்ததாக 3 அரசு ஊழியர்களை காஷ்மீர் மாநில அரசு பணிநீக்கம் செய்துள்ளது. நுகர்வோரின் வசதிக்காகவும் உரிய வருவாயை ஈட்டும் நடவடிக்கையாகவும் தமிழ்நாடு முழுவதும் பழுதடைந்த மின் மீட்டர்களை உடனே மாற்ற பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. மீட்டர்களை மாற்றிய பின் அது குறித்த விவரங்களை மின்னஞ்சலில் அனுப்ப தலைமை நிதி கட்டுப்பாட்டாளர் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கட்டப்பட்டு வரும் உள் விளையாட்டு அரங்கம், நீச்சல் குளம் மற்றும் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உலகிலேயே முதன்முறையாக 407 மாணவிகள் சைவ திருமுறைகளை பரதநாட்டியம் மூலம் வெளிப்படுத்தி உலக சாதனை படைத்துள்ளனர். அர்ஜென்டினாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ரிக்டர் அளவில் 6.6 பதிவாகியுள்ளது. அண்டை நாடான சிலியிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. நேற்று அமெரிக்காவின் அலாஸ்கா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. அமேசான் காடுகளில் போலீசாரும் ராணுவமும் இணைந்து 6 நடத்திய தேடுதல் வேட்டையில் சட்டவிரோதமாக தங்க சுரங்க தொழிலில் ஈடுபட்ட 57 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 27 ட்ரெஜர் படகுகளை அதிகாரிகள் தீ வைத்து எரித்தனர். 27 ட்ரெஜர் படகுகளை அதிகாரிகள் தீ வைத்து எரித்தனர். 1999 பாகிஸ்தானுடனான கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 24 கொண்டாட்டம் வரும் 26 நடைபெறவுள்ளது. இதற்கான கார்கில் போர் நினைவிடத்தில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வட மாநிலங்களில் மழை வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 75,000 சரக்கு லாரிகள் அங்கு சிக்கி தவிப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினின் கனாரி தீவில் பரவி வரும் காட்டுத்தீயில் 4,500 பரப்பளவிலான நிலங்கள் தீக்கிரையாகின. காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியிலிருந்து இதுவரை 2,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா மொத்தம் 27 பதக்கங்களை வென்று 3 இடம் பிடித்துள்ளது. தாய்லாந்தில் இந்த மாதம் 12 தொடங்கிய போட்டிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. கடைசி நாளான நேற்று 8 மற்றும் 5 பதக்கங்களை இந்தியா கைப்பற்றியது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் 27 பதக்கங்களை வென்றதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய வீரர்கள் ஆகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்தியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்கரஸ் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சை வீழ்த்தி பட்டம் வென்றுள்ளார். இது அவருக்கு 2வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும். நேற்று 4.25 நீடித்த இறுதி ஆட்டத்தில் முதல் 4 செட்களையும் இருவரும் மாறி மாறி கைப்பற்றிய நிலையில் 5வது செட்டை 6-4 என்கிற கோல் கணக்கில் கார்லஸ் அல்கரஸ் கைப்பற்றினார்.
தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த இரு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.